Hey guys, welcome back to my channel. And in this video, la pTRON Bassbuds Elite in the Bluetooth wireless earbud order review da in the video la paakaporen. And in the product Bassbuds Elite abindra in the product vandha paadina under 1000 la, so 900 to 800, so price variety irukum. And actually in the product vandha paadina ungalku Amazon la vandha paadina Bassbuds Elite nu vandum, and then Flipkart la vandha Bassbuds Eva abindra name la vandha rendu product rendu name la different sources la vandha ungalku vandha sale pandranga. So Bassbuds Eva illana Bassbuds Elite, so rendu me same product da. And in the product oda unboxing vandha already na vandha post panninna, so in the video la po idoda full review, idoda pros and cons ellame da paakaporum. So first of all, idoda first look and the first initial impression vandha paadina, so idu vandha actually black with a red color la irukku. So first of all, starting paakumbodhe idu nalla or look irukku. So black vandha paadina nalla stylish ah நல்ல ஒரு பாலிஷ்டு பிளாக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்டல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்இடி இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 லைட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து சார்ஜிங் இண்டிகேட்டர், ஸோ எவ்வளோ சார்ஜ் ஆக்சுவலாக இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அண்ட் ரியர் சைடில் மைக்ரோ எஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பேட்டரி எடுத்தீங்கன்னா, ஸோ சார்ஜிங் கேஸில் வந்து உங்களுக்கு 300 mAh ஆஃப் பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் இயர்பட்லேயும் வந்து 45 mAh ஆஃப் பேட்டரியோட வருது. நெக்ஸ்ட் சார்ஜிங் கேஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள பேர் ஆஃப் இயர்பட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்குது கனெக்டரில். ஸோ ஒன்ஸ் இயர்பட் வந்து பிளேஸ் பண்ணிங்கன்னா ஸோ கீழே வந்து விழாது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து இயர்பட்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து எந்த ஒரு டெடிக்கேட்டட் டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட் எடுத்திங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பேஸ்பட்ஸ் ப்ரோவிலாக இருக்கட்டும், இல்லை ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை அர்பனாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சின்ன சைஸில் வந்து நேரோ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில், ஸோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஹூக் சப்போர்ட்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து மேக்ஸிமம் சில பேருக்கெல்லாம் வந்து ஃபிட்டாக அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது, ஸோ இந்த இயர் ஹூக் மூலிமா வந்து காதில் வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் இருக்கும், ஸோ கீழே விழுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால, ஸோ மைட் பி இது வந்து ஒரு இன்னிய டைப்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் கம்மி சில பேருக்கு. அண்ட் ஒரு ரொம்ப இன்கேஸ் இயர் சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கிறவங்களும் இது ரொம்ப ஆனியர் டைப் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து பைக் ரைட் பண்ணுறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில், ஸோ இயர்பட் வந்து போட்டுட்டு ஓட்டும்போது, ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து காது வந்து வலிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கனால, ஸோ ஹெல்மெட்லாம் போட்டிங்கன்னா ஹிட் ஆகும். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த இயர்பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் டைப் கண்ட்ரோல், ஸோ டச் சென்சர் கிடையாது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பிளேயிங் கண்ட்ரோல்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இதில் ப்ளே பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது, ப்ரீவியஸ் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது, அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பண்ண முடியும். பட் இதில் வால்யூம் மட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆஸ் யூஷுவல் தான் பேஸ்பட்ஸ் ப்ளஸ் அண்ட் ப்ரோவில் இருக்கிற மாதிரி தான். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட இப்போ இதோட கனெக்ஷன் ரேஞ்ச் அண்ட் கனெக்டிவிட்டின்னு எடுத்திங்கன்னா, ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து ஸோ நார்மலாக வித்தின் 10 மினிட்ஸில் ஒர்க் ஆகும். அண்ட் தென் கனெக்டிவிட்டி வந்து இஷ்யூ கிடையாது. ஸோ ஒன் டைம் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னாவே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அகைன் டிவைஸில் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் சிங்கிள் இயர்பட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இன்கேஸ் வந்து வேறு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கனெக்ஷன் ரேஞ்சுக்கு விட நீங்கள் அவையில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து ரெண்டு இயர்பட்லேயும் வந்து ஸோ யூனிக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் இப்போ இதோட ஆடியோ அண்ட் கால் குவாலிட்டின்னு எடுத்திங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அரௌண்ட் 1000 rupees ப்ரைஸ் கிடையாதுங்கிற போது, ஸோ இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வந்து கிடையாது. ஸோ இதில் நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ஒரு டிராஃபிக்லையோ அந்த மாதிரி இல்லை வெளியிலையோ ரொம்ப கொஞ்சம் நாய்ஸி சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து கால் பேசுகிறீங்கன்னா, ஸோ இதில் வந்து எல்லா சவுண்ட்ஸும் வந்து ஆப்போனண்ட் கேட்கும். ஸோ நீங்கள் பேசுகிற சவுண்ட்ஸும் மைட் பி ஓரளவுக்கு கிளியராக கேட்கும். பட் இருந்தாலும் வந்து ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா சவுண்ட்ஸும் கேப்சர் பண்ணி அதுவும் வந்து எல்லாருக்கும் வந்து ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிளியராக வந்து கேட்கும். ஸோ கால்ஸ் வந்து ஸோ ஓரளவுக்கு நீங்கள் அவுட்டோரில் இருக்கீங்க, ஓரளவுக்கு டிராஃபிக்கில் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கன்வே பண்ணி பேச முடியும். பட் லாங் டேர்ம்லாம் பேசுறதுக்கு வந்து செட் ஆகாது. இன்டோர்னா ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாகவே வந்து சீம்லெஸ்ஸாக வந்து பேசிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் இதோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அந்த பேஸ் எஃபெக்ட் நல்லா ஒரு பூம் டைப் ஆஃப் எஃபெக்டே இருக்குது. அண்ட் வோக்கல்ஸ் அந்த வோக்கல்ஸ்னு எடுத்திங்கன்னா, ஸோ வோக்கல்ஸ் வந்து கிளியராக இருக்குது. பட் ஒரு ஷார்ப் அண்ட் கிறிஸ்டலாக இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ மற்ற இயர்ஃபோனுக்கு இயர்பட்ஸுக்கும் இதுக்கும் கேட்கும் போது இருக்கிற டிஃப்ரென்ஸுமே வந்து அதான் நான் ஃபீல் பண்ணது. ஸோ பேஸ் வந்து நல்லா வந்து எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஸோ பேஸ் எஃபெக்ட் வந்து அந்த கும்மு கும்முன்னு கேட்கறது, இந்த பீட் சாங்ஸ்லாம் கேட்கும் போது ஸோ அந்த ஒரு பூம் எஃபெக்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் வோக்கல்ஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு
ஒரு ஷார்ப் அண்ட் கிறிஸ்டலாக வந்து இல்லை. ஸோ ஏதோ வந்து கொஞ்சம் டல்லாக கேட்குற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டிஸ்லாம் வந்து மற்றபடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்கள் ஹையர் வால்யூம்ஸில் கேட்கும் போதும் நீங்கள் லாங் டேர்ம் கேட்கும் போதும் வந்து இரிட்டேட் ஆகாது, அண்டு ரொம்ப நேரம் கேட்டால் ஸோ காது வலிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக வந்து இதோட பேட்டரி கன்சம்ஷன் எடுத்திங்கன்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி வந்து சார்ஜிங் கேஸில் 300 mAh ஆஃப் பேட்டரியும் அண்ட் ஈச் இயர்பட்டில் 45 mAh ஆஃப் பேட்டரி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல் சார்ஜ் இன்க்ளூடிங் சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னும் போது, ஸோ பர் டே வந்து 2 hours 2 இல்லை 1 hours அப்படின்னு கேட்பீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் 1 week வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வீக்லி ஒன்ஸ் சார்ஜ் போட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ளூடிங் நீங்கள் கால்ஸ் பேசியிருந்தாலும் ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாமே கவர் ஆகிடும். பேட்டரி கன்சப்ஷனும் வந்து இதில் வந்து பெஸ்ட் தான். அண்ட் ஃபைனலாக அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவராலாக வந்து சார்ஜிங் கேஸோட டிசைன் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து இப்போ பேஸ்பட்ஸ் ப்ளஸ்லாம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் இருக்கிறத விட ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷாக நல்லா லுக்காக இருக்குது. ஸோ பிளாக் கலர் வந்து நல்லா பாலிஷ்டாக இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் பேட்டரி கன்சம்ஷன் நல்லாயிருக்கு. ஸோ கான்ஸ்னு எடுத்திங்கன்னா, ஸோ இதோட இயர்பட்டோட சைஸ் தான். ஸோ ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கனால இன்கேஸ் வந்து இயர் சைஸ் வந்து நீங்கள் வேறு இன்கேஸ் ஸ்மால் இயர்ஸுக்கெலாம் வந்து ஃபிட் ஆகும், பட் வெளியிலே தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ஸோ ரொம்ப தூரம் வந்து ரொம்ப நேரம் போட்டுன்னா வந்து காது வலிக்கிறதுக்கு சான்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டி இன்கேஸ் வந்து நீங்கள் நிறைய கால்ஸ் பேசுவோம் நான், ஸோ அடிக்கடி வந்து கால்ஸ் பேசுவேன், ஸோ ரோமிங்கில் இருப்பேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில், ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. ஸோ நார்மலாக வந்து கால்ஸ்லாம் வந்து நான் சும்மா எப்போனா ரேராக எப்போயோ ஒரு வாட்டி தான் பேசுவேன்னும் போது, ஸோ ஆடியோ மட்டும் தான் கேப் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே. ஸோ எப்போவுமே கால்ஸ் யூஸ் பண்ண பேசுகிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த பிட்ரான் பேஸ்பட்ஸ் எலைட் அப்படின்னா பிட்ரான் பேஸ்பட்ஸ் ஈவா, ஸோ இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் பற்றி நான் கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்கின்ற பட்சத்தில், அண்ட் நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஸ்.